வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிசிஏயில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி தான் அந்த கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்டில் யூனிட் 3 இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ யூனிட் 3 வந்து என்ன லெசன் பார்த்தோன்னா அறிவியல் தொழில்நுட்பம். ஸோ இந்த லெசன்லேருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம வந்து புக் பேக் க்வெஸ்சன்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். ஆப்ஷன்ஸ் அணி, பணி, பிணி, மணி. ஸோ அப்போ உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும் அப்படின்றதான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நீலகேசி கூறும் நோயின் வகைகள் டேஷ். ஸோ வந்து நீலகேசியில் வந்து நோயின் வகைகளை வந்து மூன்றாக வந்து பிரிச்சிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இவையுண்டார் அந்த சொல்ல வந்து பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்செழுதுவோம்னா இவை பிளஸ் உண்டார் அப்படின்னு சொல்லி பிரிச்செழுதுவோம். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தாம் பிளஸ் இனி அப்படின்ற சொல்ல சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோம்னா தாம் இனி அப்படின்னு சொல்லி சேர்த்தெழுதுவோம். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தார். ஆப்ஷன்ஸ் நிலம், வையம், களம், வானம். ஸோ வந்து காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தார் தான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நலமெல்லாம்ன்ற சொல்ல பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி பிரிச்செழுதுவோன்னா நலம் பிளஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி பிரிச்செழுதுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இடம் பிளஸ் எங்கும் அப்படின்ற சொல்ல சேர்த்தெழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி சேர்த்தெழுதுவோன்னா இடம் எங்கும் அப்படின்னு சொல்லி சேர்த்தெழுதுவோம். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர். ஆப்ஷன்ஸ் தாவரங்களை, விலங்குகளை, உலோகங்களை, மருந்துகளை. ஸோ அப்போ தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை தான் வந்து பயன்படுத்தினாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீட்சியாகவே உள்ளது. தமிழர் மருத்துவத்தின் மருந்து என்பது உணவின் நீட்சியாகவே உள்ளது அப்படின்னு சொல்லி, அதுதான் உணவின் நீட்சியாகவே உள்ளது, அதுதான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று டேஷ். ஸோ அப்போ உடல் எடை வந்து அதிகமாச்சுன்னா என்ன மாதிரியான நோய் வந்து ஏற்படும்னு பார்த்தோன்னா இரத்த கொதிப்பு வந்து ஏற்படும். அப்போ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சமையலறையில் செலவிடும் நேரம் டேஷ் செலவிடும் நேரமாகும். சமையலறையில் செலவிடும் நேரம் வந்து நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரம் ஆகும் அப்படின்றதான் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ இது வந்து உவமை. ஸோ உவமை டாபிக் ரிலேட்டடான க்வெஸ்சன் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். மடை திறந்த வெள்ளம். ஸோ மடை திறந்த வெள்ளம் போல, ஸோ இந்த உவமைக்கு மடை திறந்த வெள்ளம் போல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உவமைக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா தடையின்றி மிகுதியாக அப்படின்றதான் வந்து இந்த உவமைக்கு மீனிங். அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்ற சொல்லக்கூடிய இந்த உவமைக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா வெளிப்படைத்தன்மை. ஸோ இதான் வந்து இந்த ரெண்டு உவமைக்குரிய மீனிங்கு. அடுத்து பொறுத்துக. ஸோ இதுவும் வந்து இந்த உவமை டாபிக் ரிலேட்டடாக பொறுத்துக தான். காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா தற்செயல் நிகழ்வு. அடுத்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. ஸோ இந்த உவமைக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா எதிர்பாராத நிகழ்வு. பசுமரத்தாணி போல. ஸோ இந்த உவமைக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா எளிதில் மனதில் பதித்தல். விழலுக்கு இறைத்த நீர் போல. ஸோ இந்த உவமைக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா பயனற்ற செயல். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஸோ இந்த உவமைக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா ஒற்றுமையின்மை. ஸோ இதான் வந்து ஒவ்வொரு உவமைக்கும் அதுக்குரிய மீனிங். ஸோ அடுத்து சொல்லும் பொருளும் ரிலேட்டடான டாப்பிக்கு. ஸோ வந்து தீர்வனன்ற சொல்லுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா நீங்குபவை. உவசமம்ன்ற சொல்லுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா அடங்கி இருத்தல். நிழல் இகழும்ன்ற சொல்லுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா ஒளி பொருந்திய. பேர்தற்கு இந்த சொல்லுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா அகற்றுவதற்கு. திரியோக மருந்துனா மூன்று யோக மருந்து. தெளிவுனா நற்காட்சி. திறத்தன அப்படின்னா தன்மையுடையன. கூற்றவா அப்படின்னு சொல்லுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா பிரிவுகளாக. பூனாய் இந்த சொல்லுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா அணிகலன்களை அணிந்தவளே. பிணினா துன்பம். ஓர்த்தல்னா நல்லறிவு. பிறவார்னா பிறக்க மாட்டார். நித்தம் நித்தம்னா நாள்தோறும். மட்டுனா அளவு. சுண்டனா நன்கு. வையம்னா உலகம். பேணுவையேல்னா பாதுகாத்தால். திட்டுமுட்டுனா தடுமாற்றம். ஸோ இதான் வந்து சொல்லும் பொருள் ரிலேட்டடான டாப்பிக்லேருந்து க்வெஸ்சன். அடுத்து கலைச்சொற்கள் ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் வந்து பார்க்கலாம். டிசீஸ் அந்த சொல்லுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா நோய். ஹேர்ப்ஸ்னா மூலிகை. மில்லட்ஸ்னா சிறுதானியங்கள். ஆடிட்டர்னா பட்டய கணக்கர். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி. ஜீன்னா மரபணு. அலர்ஜினா ஒவ்வாமை. ஸோ இதான் வந்து கலைச்சொற்கள் ரிலேட்டடான டாப்பிக்லேருந்து க்வெஸ்சன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த
எயிட் ஸ்டாண்டர்டில் யூனிட் த்ரீல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான புக் பேக் க்வெஷ்சன்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் யூனிட் ஃபோரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான புக் பேக் க்வெஷ்சன்ஸ் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.